வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்க எல்லாருக்குமே பிடிச்ச கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எந்த ஷாப் எடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோம்பேட்ல இருக்கக்கூடிய போத்திஸ் வர்ணமகள் ஷாப் எடுதான். ஸோ வாங்க இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவ்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா natospecial.com அப்படின்ற வெப்சைட்ல இருந்து நமக்கு நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிவ்யூ தான் வந்து உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ண போறேன். ஸோ பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா சேஃபா வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுவை கமர்கட்டு. கமர்கட்டு பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் இது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பழுத்த மிளகாய் சோளம் முறுக்கு. நேமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, முறுக்குலேயே பார்த்தீங்கன்னா சோளம் முறுக்கு அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கே வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் வந்து இவங்களோட மெயின் கான்செப்ட். ஸோ நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இவங்களோட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை வந்து டேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சின்ன வெங்காயம் இருக்கு. ஸோ இது வந்து கள்ளக்குறிச்சியோட ஸ்பெஷல். அண்ட் இன்னொன்னு ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிருந்தேன் கிணத்துக்கடவு நிலக்கடலை தட்டை. ஸோ இது வந்து கிணத்துக்கடவு அப்படின்ற கிராமத்தோட ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் எள்ளுருண்டை. ஸோ இந்த எள்ளுருண்டை வந்து இப்போ நமக்கு சென்னையில எல்லாம் கூட கிடைக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது. ஸோ இதெல்லாம் நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு. அண்ட் இது வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த ட்ரெடிஷ்னலான அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு. சின்ன வயசில் நான் சாப்பிட்றப்ப என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரியான டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான எள்ளுருண்டையெல்லாம் வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேர்ல்டில் எங்கேருந்து ஷாப் பண்ணாலுமே ஒரு 4 to 5 days உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்வீட்டில் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாலே வந்து பால்கோவா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுவும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க கிட்ட நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வெரைட்டி இருக்கு. வந்து எல்லாருமே வந்து அந்த சுகர்ல இருந்து வெளியே வந்து நிறைய அந்த ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணணும் நினைப்போம்ல, லைக் கருப்பட்டி அதெல்லாம். ஸோ கருப்பட்டியில செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் கூட இவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஸோ அதுலயே வந்து நேம்ஸ் எல்லாம் பாக்குறப்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. கருப்பட்டி முந்திரி கேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாவும் இருக்கும். நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் சாப்பிடுற மாதிரியான ஒரு ஃபீலும் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணுங்க. அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனையும் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சைட்ல நான் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ வந்து ஒரு தூரம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகலாம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் அண்ட் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 rupees ப்ரைஸில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் சிம்பிளான டிசைனில் இருக்கக்கூடியது, 8,000 rupees ப்ரைஸில் இருக்குது. அண்ட் இதில் ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா 9,000 rupees ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய போத்திஸ் வர்ணமஹால் ஷாப்போட கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, மாங்கா டிசைனில் கொடுத்துருந்தாங்க. இதில் நெக்லஸ் வந்து 18,000 rupees ப்ரைஸில் இருந்துச்சு. அண்ட் ஹாரம் வந்து 31,000 rupees ப்ரைஸில் இருந்தது. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணியிருந்த ஜிமிக்கியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஜிமிக்கி வந்து உங்களுக்கு 6,000 rupees ப்ரைஸில் இருந்தது. நான் டீட்டெயிலாக அந்த ஜிமிக்கி டிசைனை வந்து காமிக்கிறேன். அண்ட் இது போக உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதுலேயே உங்களுக்கு நல்ல பெரிய சோக்கஸ் கூட அவைலபிளா இருந்துச்சு. ஜிமிக்கி வந்து சொன்ன மாதிரி 6,000 rupees, ரொம்ப அழகா இருந்தது. நல்லா வந்து விரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஜிமிக்கி இது. ஸோ அந்த ஹாரம் அண்ட் நெக்லஸ் செட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஜிமிக்கி வந்து பேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம தனித்தனியாக வாங்குறது தான், ஜஸ்ட் அவங்க வந்து செட் பண்ணி வைக்கிறதுக்காக அப்படி செட்டாக வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருந்தது.
அந்த செட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு ஆன்டிக் கோல்டு நெக்லஸ் அண்ட் ஹாரம் போட்ட மாதிரியான லுக் தான் இருக்கும். யாருமே வந்து இது சில்வர் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த சோக்கர் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 26,000. ஸோ சில்வரில் கோல்டு பிளேட்டட் அப்படின்றதுனால இந்த ரேஞ்சு. இதுவே நீங்கள் ஃபுல் கோல்டில் வாங்க போனீங்க அப்படின்னா லேக்ஸில் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 3 லட்சத்து மாதிரி நமக்கு வேணும் இந்த மாதிரி நல்ல பெரிய சோக்கர் வாங்குறதுக்கு. பட் இது உங்களுக்கு வந்துட்டு 26,000 ரூபாயில் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். பட் இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், அந்த பாலிஷ் போயிடுமோ அப்படின்ற மாதிரி. இது நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. தண்ணி அப்புறம் வந்துட்டு இந்த பர்ஃப்யூம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் படாமல் வச்சுருந்தோம் அப்படின்னாலே இது வந்து ரொம்ப நாளைக்கு சேஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஒயிட் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கூட இது வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாலிஷ் போயிடுச்சு அப்படின்னா கூட ரீபாலிஷ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு டவுட் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்க்கு வந்து ரீவேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு ரீவேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வெள்ளி கொலுசு நம்ம வந்து எப்படி ரீவேல்யூ பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஜுவல்லரிஸ்க்கும் உங்களுக்கு ரீவேல்யூ இருக்குது. அந்த வெள்ளிக்கான வெயிட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வெள்ளிக்கான ப்ரைஸ் வந்து ரீவேல்யூவாக கிடைக்கும். அதில் அந்த கோல்டு பாலிஷிங் போயிடுச்சு ஸோ அதை வந்து நமக்கு ரீவேல்யூ அப்படியே அந்த 26,000 கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. நமக்கு வந்துட்டு நம்ம வெள்ளி கொலுசெல்லாம் நம்ம கொடுக்குறப்ப எந்த மாதிரி ரேட்டுக்கு எடுத்துப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஜுவல்லரிஸ்க்குமே வந்து உங்களுக்கு வெள்ளி மாதிரி ரீவேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து செம்ம கிராண்டாக சூப்பராக இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சோக்கர் கலெக்ஷன்ஸ் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு அதில் காமிச்சிருந்தேன்ல, அந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட்டோடு இருந்தது. அது கூட இருந்த ஜிமிக்கி தான் 6,370 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரெட் பாலிஷிங் ஃபினிஷிங் வரும்ல அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா 4,860 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு சென்டரில் ஒரே ஒரு சின்ன ஸ்டோன் ஒர்க்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஜிமிக்கியுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது போக இன்னும் நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. அது போக நிறைய வந்துட்டு உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் கூட இருந்தது. நான் பேங்கிள்ஸ் எடுக்கலை, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சில்வரில் கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரிஸ் வாங்கணுன்ற ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் போத்தி ஷாப் வந்து விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ட்ரெயிலர் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்ட் பிளேட்டட் சில்வர் இயரிங்ஸ் தான். இதில் வந்து சாந்த்பால் இயரிங்ஸு, கொஞ்சம் ஹேங்கிங் டைப்பில் இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ் அண்ட் ஸ்டோன் இயரிங்ஸ் எல்லாமே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. எல்லாமே வந்து பீஸ் ரேட்டு தான். எதுவுமே வந்து இந்த வெயிட்டுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஜுவல்லரியுமே ஒவ்வொரு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,900 ருபீஸ் ப்ரைஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து 4,500 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. இதில் வந்து ரூபி எம்ப்ராய்டு ஸ்டோன் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல பெரிய இயரிங்காக இருந்து ஹேங்கிங் டைப்பில். ஸோ நான் காமிக்கிற எந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஜிமிக்கி வந்து 4,200 ருபீஸ் ப்ரைஸில் இருந்துச்சு. இந்த சாந்த்பால் இயரிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு. 8,000 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து ஜிமிக்கிஸ் தான். இந்த ஜிமிக்கிஸ் எல்லாமே வந்து இந்த ஜுவல்லரிஸ் கூட செட் செட்டாக வச்சுருந்தது. அதனால் நான் தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இது வந்து 8,970 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. கிட்டத்தட்ட 9,000 ருபீஸ் ப்ரைஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஜிமிக்கி வந்து நல்ல பெரிய ஜிமிக்கியாக இருந்தது. 11,700 ருபீஸ் ப்ரைஸில் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம பட்டு சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு நமக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும். இது வந்து நல்ல பெருசாகவே இருந்தது. என் கையில் பார்க்குறப்பவே உங்களுக்கு அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜிமிக்கியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ வச்சிட்ருக்கிற ஜிமிக்கி அதுவும் வந்து 11,230 ருபீஸ் ப்ரைஸில் வருது. எவ்வளோ பெருசாக கொடை மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு இந்த ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். இதுவும் வந்து 8,480 ருபீஸ் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த மேலே வந்து மகாலட்சுமி டிசைன் கொடுத்து அதுக்கு கீழே வந்து நல்ல பெரிய ஜிமிக்கியாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பின்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த புட்டமம்மா ஜிமிக்கின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் இருந்தது. இந்த டான்சிங் டால் ஜிமிக்கி தான். 6,300 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு லேடி டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே வந்து அந்த லெக்ஸ் வந்து ஆடுற மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. க்யூட்டாக இருந்தது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான், நல்ல பெரிய ஜிமிக்கியாக இருந்த டிசைன். ஸோ இந்த மாதிரி ஜிமிக்கிஸ்லேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து காமிச்சிருக்கேன்.
அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 ருபீஸ் ப்ரைஸில் இருந்த ஹாரம் தான், நல்ல பெரிய ஹாரமாகவே இருந்தது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஜுவல்லரிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 13,000 ருபீஸ் ப்ரைஸில் இருந்த நெக்லஸ்ஸு. போத்தி ஸ்வர்ணமகால் ஷாப்போட நிறைய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பேங்கிள் கலெக்ஷன்ஸ், நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், சோக்கர் கலெக்ஷன்ஸ், ஹாரம், ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறையவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் காமிச்ச இந்த ஜிமிக்கி கலெக்ஷன்ஸில் எந்த ஜிமிக்கி உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாமே அங்கே இருந்த அந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ப்ரைஸ் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாக்காக. ஸோ இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸோட இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் காமிச்ச இந்த கோல்ட்பேட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.